ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா லாக். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் கம்மாயில் வந்து தண்ணியோட வரத்து வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கம்மாயில் இருக்க மீன் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பத்தக்கட்டை மீன் வந்து பிடிக்க போகிறாங்க. அதுக்கு எல்லாமே சூப்பராக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. கம்மாயில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு சைடில் வந்து போக விட்டுட்டு, அந்த பத்தக்கட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த கட்டையை வந்து பதிச்சு ஒரு பள்ளனோண்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து இந்த சைடில் போகுது. இப்போ அந்த பத்தக்கட்டை வச்சு வச்சுருக்காங்களா, அந்த தண்ணி போகுதில் ஓடுற தண்ணி போயிட்டு அந்த இதில் பர மாதிரி பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, அந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வர்றதுக்கு எதிர்த்து வந்து விளாட்றதுன்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி வரல அப்படியே ஜாலியாக விளாடுவாங்க. விளாடும்போது பார்த்திங்கன்னா, அப்படி தவி வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பள்ளனோண்டி போட்டிருக்காங்களா, அதில் வந்து மீன் ஃபுல்லாக மாட்டிக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த தண்ணி வந்து அழகாக விழுது இல்லை, அருவி மாதிரி விழுகுதில்ல, அந்த அருவி மாதிரி விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுன்னா, அந்த தண்ணி விழுகிறதுக்கு எதிர்த்து வந்து இப்படி விளாடும். விளாட்றனால என்ன ஆகுன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன குளம், சின்ன பள்ளம் ஒன்று ஒண்டிக்காங்களா, அதிலெல்லாம் விழுந்துடும். இந்த பாருங்க, எல்லா மீனுமே வாருங்க, அப்படி எதிர்த்து எடுத்து விளாடுவாங்க. விளாடும்போது இங்கிட்டு வந்து மாட்டிட்டு விழுந்துருவாங்க. இப்படி தான் பத்தக்கட்டை மீன் வந்து பிடிப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா, ஐரை மீன், கெண்டை மீன், கிரீங்கலர் ஒரு மீன் இருக்குது, மொத்தம் மூணு மீன் விழுகும் விழுந்துருக்கு. இப்போனா ஐரை மீன் வந்து பார்த்திங்கன்னா, கிலோ வந்து 1000 ரூபாய் 1000 ரூபாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது கிராமத்தில். இந்த மாதிரி சீசனில் எத்தனை கிடைக்கும், கெண்டை மீன் வந்து பார்த்திங்கன்னா 100-200 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம கிராமத்தில் இருக்கிறனால இந்த சீசன் டயத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே தண்ணியில் விளாட்றாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐரை மீன் பிடிக்குமா, பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.